So now we are going to learn about intervals. Intervals enna pathina the set of numbers between any two real numbers. Any two real numbers is called interval. Seringla intervals endradhu enna? The set of numbers between any two real numbers is known as intervals. Abdin namba eduthukrom. Seringla ipo ungalku oru easy ana question kekkuren. Yaar yaar correct ah solreenga paakalam. Ipo parunga, there are how many numbers is there between 5 and 7? There are how many numbers is there between 5 and 7? Between 5 and 7, how many numbers are there? யாரா கரெக்ட்டா சொல்றோம் பார்க்கலாம். யாரா கரெக்ட்டா சொல்றீங்க பார்க்கலாம். ஒருத்தர் தான் இதுவரைக்கும் கரெக்ட்டா சொல்லிருக்காங்க. Between 5 and 7, there are how many? நான் எதிர்பார்த்த ஆன்சர் ரெண்டு பேர் சொல்லிட்டீங்க. ரெண்டு பேர் சொல்லிட்டீங்க. மூணு நாலு பேர் சொல்லிருக்கீங்க. சரி. இப்போ between 5 and 7 எத்தனை நம்பர்ஸ் இருக்குன்னு சொல்றோம் பாருங்க. 5.1 னு எடுக்கலாமா? 5.01 னு எடுக்கலாமா? 6.0003 னு எடுக்கலாமா? இந்த மாதிரி நிறைய பேர் 1 னு சொல்றீங்க. Between 5 and 7 ஒரு நம்பர் இருக்குன்னு சொல்லிட்டீங்க. ஆனா பிட்வீன் 5 அண்ட் 7 எவ்வளவு நம்பர்னாலும் எடுத்துக்கலாம் இல்லைங்களா? சோ இன்ஃபினைட் நம்பர்ஸ், அதாவது பிட்வீன் எனி டூ நம்பர்ஸ் இன்ஃபினைட் நம்பர்ஸ் இருக்கும். நிறைய பாயிண்ட்ஸ்ல வச்சு எழுதும் போது அப்படி நிறைய வருது. நீங்க ஒருவேளை நேச்சுரல் நம்பர் சிஸ்டம்ல மட்டும் சொல்லியிருந்தா பிட்வீன் 5 அண்ட் 7 6 மட்டும் இருக்கு அந்த மாதிரி எல்லாம் சொல்லி இருக்கலாம். அந்த மாதிரி பாத்தீங்க. அதனால ரெண்டு நம்பர் கொடுத்துட்டோம்னா பிட்வீன் டூ நம்பர்ஸ் இன்ஃபினைட் நம்பர்ஸ் வில் பி தேர் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். சரிங்களா? சரி. இப்போ இன்டர்வல்ஸ் வந்து நம்ம பார்க்க போறோம். நல்லா பாருங்க, இந்த இன்டர்வல்ஸ்க்கு வந்து இருக்கு. இப்போ கவனிங்க, ஃபர்ஸ்ட் வந்து க்ளோஸ்டு இன்டர்வல் அப்படின்றத பார்க்க போறோம். நம்ம என்ன பார்க்க போறோம்னா க்ளோஸ்டு இன்டர்வல். க்ளோஸ்டு இன்டர்வல், க்ளோஸ்டு இன்டர்வல், க்ளோஸ்டு இன்டர்வல் அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா வந்து சப்போஸ் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு ரெண்டு நம்பர் எடுத்துக்கிறோம். எக்ஸாம்பிள் வந்து இங்கே என்ன பண்ணலாம், இங்கே ரெண்டு நம்பர் இருக்குன்னு வச்சுங்க. இங்கே வந்து 5 இருக்கு, இங்கே 10 இருக்குன்னு வச்சுங்கப்போ, அதாவது பிட்வீன் 5 அண்ட் 2 இருக்கிற நம்பர்ஸ் எல்லாமே எடுத்துக்கணும். அடுத்து இந்த எக்ஸ்ட்ரீம் நம்பர்ஸையும் எடுத்துக்கணும். லெஃப்ட் சைட்ல இருக்கிற எக்ஸ்ட்ரீமும் ரைட் சைட்ல இருக்கிற எக்ஸ்ட்ரீம் இந்த ரெண்டு நம்பரையும் எடுத்துக்கணும். அப்போ 5, 10 அப்படின்னு போட்டு க்ளோஸ் பிராக்கெட் இப்படி போட்டுக்கணும். க்ளோஸ்டு பிராக்கெட் போட்டால் இந்த எக்ஸ்ட்ரீம் நம்பர்ஸும் எடுத்துக்கிறோம். பிட்வீன் அதாவது 5லேருந்து 10க்குள்ள இருக்கிற நம்பர்ஸும் எடுத்துக்கணும். அண்ட் 5 and 10 எடுத்துக்கணும் அப்படின்னு அர்த்தம். இப்படி தான் அர்த்தம், புரியுதுங்களா? இதை வந்து எப்படி எழுத போறோம்னா க்ளோஸ்டு இன்டர்வல்ல வந்து நம்ம மார்க் பண்றது பாருங்க. இப்போ இந்த பாயிண்ட் ஏன்னு எடுத்துக்கலாம், இந்த பாயிண்ட் பின்னு எடுத்துக்கலாம். ஏல இருந்து பி வரைக்கும் இருக்கிற எல்லா பாயிண்ட்ஸையும் நம்ம எடுத்துக்கிறோம். ஏல இருந்து பில இருக்கிற எல்லா பாயிண்ட்ஸும் எடுத்துக்கிறோம். இவ்வாறு ஏலையும் பிலையும் ஒரு சாலிட் டாட் வச்சிருக்கேன். சாலிட் டாட் வச்சு என்ன அர்த்தம், அந்த சாலிட் டாட்னா அதையும் எடுத்துக்கிட்டோம். ஏவும் பியும் அதையும் எடுத்துக்கிட்டோம். ஏ பி ரெண்டுமே எடுத்துக்கிட்டோம். பிட்வீன் ஏ அண்ட் பி கூட எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதை வந்து நம்ம எப்படி சும்மா ஒரு எக்ஸ்பிரஷன்ல ரெப்ரசென்ட் பண்றதுன்னா, இது நம்பர் லைன் சிஸ்டம்ல எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கோம். இப்படி வந்து எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ கமா பி இப்படின்னு எழுதிக்கலாம். ஏ கமா பின்னு அப்படி போட்டுட்டு, இட்ஸ் சச் தட் எக்ஸ் எக்ஸ் இஸ் தட் ஏ எக்ஸ் வந்து எக்ஸ் இஸ் சச் தட் எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஏ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பி. அதாவது எக்ஸ் வந்து ஏலேருந்து பி வரைக்கும் இருக்கும், கிரேட்டர் தென் ஏ இருக்கும், லெஸ் தென் பி இருக்கும், அடுத்து ஏவும் பியும் இருக்கும்ன்றதா ஈக்குவல் டு கண்டிஷன் போட்டிருக்காங்க. சரிங்களா? இப்படி வருது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து ஓப்பன் இன்டர்வல். ஓப்பன் இன்டர்வல், ஓப்பன் இன்டர்வல் பார்க்க போறோம். ஓப்பன் இன்டர்வல் என்ன எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ரெண்டு பாயிண்ட்ஸ் ஏ அண்ட் பி எடுத்துக்கிறோம் இல்லைங்களா, ஏல இருந்து பியில் இருக்கிற எல்லா நம்பர்ஸும் எடுத்துக்கணும் எக்ஸப்ட் ஏ அண்ட் பி. எக்ஸ்ட்ரீமிட்டிஸ் எடுக்கக்கூடாது, எக்ஸ்ட்ரீமிட்டிஸ் எடுக்கக்கூடாது, புரியுதுங்களா? அப்படின்னா எக்ஸ்ட்ரீமிட்டிஸ் எடுக்கக்கூடாதுன்னா ஏவும் பியும் எடுக்கக்கூடாதுன்னா அந்த ஏவும் பிக்கு ஓப்பன் ரவுண்டு போட்டுருவோம். சாலிட் ரவுண்டு போடாமல் ஓப்பன் ரவுண்ட் போட்டு ஏல இருந்து பி வரைக்கும் இருக்கிற எல்லா நம்பரும் எடுத்துக்கலாம் அப்படிதான். அப்போ இது எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுறது, எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஓப்பன் ப்ராக்கெட்டில் ரெப்ரசென்ட் பண்ணும். அதாவது இந்த மாதிரி கர்வு, இந்த இந்த பேரந்தீசிஸ் சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு பேர் இந்த மாதிரி ப்ராக்கெட்டாக இருந்தால் ஓப்பன் ப்ராக்கெட். இந்த ஓப்பன் ப்ராக்கெட் இருந்துச்சுன்னா அந்த எக்ஸ்ட்ரீம்ஸ் எடுக்கக்கூடாது. இதே மாதிரி இது பேர் க்ளோஸ் ப்ராக்கெட், ஸ்கொயர் ப்ராக்கெட் இருந்துச்சுன்னா க்ளோஸ் ப்ராக்கெட், க்ளோஸ் ப்ராக்கெட் இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரீம்ஸும் எடுத்துக்கலாம், பிட்வீன் இருக்கிற நம்பர்ஸும் எடுத்துக்கணுன்றது. அது புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ இங்கே எப்படி எழுதலாம்னா, இதை வந்து எக்ஸ் சச் தட், அதாவது எக்ஸ் சச் தட், இதை வந்து இப்படி நம்ம இந்த சச் தட் போட்டு எழுதுனா செட் ப்ராக்கெட்டில் எழுதுற மாதிரி எக்ஸ் சச் தட் என்ன சொல்லுங்க, X is greater than A less than B அப்படின்னு எழுதிக்கணும். ஈக்குவல் போடக்கூடாது, ஏன்னா ஏவும் பியும் வராது அப்படின்றது அர்த்தம். உங்களுக்கு புரியுதுங்களா? சரி, இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடுமே க்ளோஸ்டு ப்ராக்கெட், இது ரெண்டு சைடுமே ஓப்பன் ப்ராக்கெட். ஒரு சைடில் க்ளோஸ்டு இருந்து இன்னொரு சைடு ஓப்பன் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து செமி ஓப்பன் ஆர் செமி க்ளோஸ்டு ப்ராக்கெட். அதாவது செமி ஓப்பன், செமி ஓப்பன் ஆர் செமி க்ளோஸ்டு, செமி க்ளோஸ்டு இன்டர்வல், இன்டர்வல் அப்படின்னு வரும். இன்டர்வல் புரியுதுங்களா உங்களுக்கு? இப்படிங்கிறது செமி ஓப்பன் ஆர் செமி க்ளோஸ்ட் இன்டர்வல் அப்படின்னா எப்படி பார்த்தீங்கன்னா, செமி ஓப்பன் செமி க்ளோஸ்ட் இன்டர்வலுக்கு நான் இப்போ கொடுக்க போகிறேன் உங்களுக்கு. நல்லா கவனிங்க. இப்போ வந்து இந்த மாதிரி எடுத்துக்கலாம் பாருங்கப்பா. என்னென்னா ஒரு நம்பர் லைன் சிஸ்டம் எடுத்துகிட்டு இந்த பாயிண்ட் ஏன்னு வச்சுங்க, இந்த பாயிண்ட் பின்னு வச்சுக்கிங்க. சரிங்களா? இப்போ பாயிண்ட் ஏ பி வச்சுட்டோம்,
இங்க பாருங்க, ஏல வந்து ஓபன் போட்டுட்டு பில வந்து க்ளோஸ்டு போடுறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏ டு பில இருக்கிற நம்பர் எல்லாம் எடுத்துக்கணும், ஆனா ஏ எடுக்க கூடாது, பி இன்க்ளூட் பண்ணிக்கணும். ஏ இஸ் எக்ஸ்க்ளூடட், பி இஸ் இன்க்ளூடட். அப்ப வந்து எக்ஸ் இஸ் பிலாங்ஸ் டு என்ன வரும்னா, ஏ எக்ஸ்க்ளூடட்ன்றதுல ஏக்கு ஓபன் பிராக்கெட் போட்டுட்டு கமா போட்டு பி வந்து இன்க்ளூட் பண்றதுல பி க்ளோஸ் பிராக்கெட் போட்டுக்கணும். இதை வந்து செட் பிராக்கெட்ல எப்படி எழுதுறது பாருங்க. எக்ஸ் சச் தட் எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் ஏ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு பி. பாருங்க இங்க ஈக்குவல் டு போட்டு இந்த பிக்கு, அப்ப பி இன்க்ளூடட், இங்க ஈக்குவல் போடாதனால ஏ இஸ் நாட் இன்க்ளூடட் அப்படின்னு நமக்கு வருது. புரியுதுங்களா உங்களுக்கு? இதே மாதிரி இதுல இன்னொரு கண்டிஷன் எப்படி எழுதலாம் பாருங்க. இது ஒரு லைன் போட்டு இந்த பாயிண்ட் ஏன்னு எடுத்துக்கலாம், இந்த பாயிண்ட் பின்னு போட்டுட்டு, இப்ப வந்து எக்ஸ் இன்க்ளூடட், பி இஸ் நாட் இன்க்ளூடட் அந்த மாதிரி போய் பார்ப்போமா. எக்ஸ் இன்க்ளூடட்னா இது வந்து சாலிட் ரவுண்ட் போட்டுக்கலாம், ஏக்கு போட்டுட்டு எல்லா ஏல இருந்து பி வரைக்கும் எல்லா பாயிண்ட்ஸும் வரும் எக்ஸப்ட் பி, பிக்கு ஓப்பன் பிராக்கெட் போட்டுட்டேன். புரியுதுங்களா உங்களுக்கு? சரி இது எப்படி எழுதுறதுன்னு பாத்தீங்கன்னா, எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏகமா பி, ஏல இருந்து பி வரைக்கும் எல்லா நம்பரும் எடுக்கணும், ஆனா ஏ இன்க்ளூட் பண்ணிக்கணும், பி வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணிக்கணும். இப்படி போடுறோம். இத செட் பிராக்கெட்ல எப்படி எழுதுறோம் சொல்லுங்க. எக்ஸ் சச் தட் எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஏ லெஸ் தென் பி அப்படின்னு எழுதிக்கிறோம். பாருங்க பிக்கு ஈக்குவல் போடல, ஏன்னா பி வந்து இன்க்ளூட் பண்ணல. அப்ப வந்து ரெண்டு பிராக்கெட்டுமே நமக்கு க்ளோஸ்டா இருந்துச்சுன்னு வச்சுங்க, அது க்ளோஸ்ட் இன்டர்வல் சொல்றோம். இந்த க்ளோஸ்ட் இன்டர்வல் சொல்றோம். ரெண்டு பிராக்கெட் ஓப்பனா இருந்துச்சுன்னா அது ஓப்பன் இன்டர்வல் சொல்றோம். ஒரு பிராக்கெட் க்ளோஸ்டாவும் ஒரு பிராக்கெட் க்ளோஸ்டு இன்னொன்று ஓப்பனா இருந்துச்சுன்னா அது செமி ஓப்பன் ஆர் செமி க்ளோஸ்டா அப்படின்னு வருது. ஸோ இந்த இன்டர்வல்ஸ் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கு சரிங்களா? சரி இப்போ வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் நம்ம சொல்றோம், நோட் சொல்றோம் கவனிங்க. இந்த நோட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாருங்க. நோட் என்ன நோட் பார்த்தீங்கன்னா, ஏ செட் ஆஃப், செட் வந்து படிச்சிருப்பீங்க லோயர் கிளாஸ்ல, ஏ செட் ஆஃப் பாருங்க, ஏ செட் ஆஃப் ஆல் ரியல் நம்பர்ஸ், ஏ செட் ஆஃப் ஆல் ரியல் நம்பர்ஸ் நம்பர்ஸ் கேன் பி எக்ஸ்பிரஸ்டு, கேன் பி எக்ஸ்பிரஸ்டு, கேன் பி எக்ஸ்பிரஸ்டு as minus infinity comma infinity அப்படின்னு எக்ஸ்பிரஸ் பண்றோம் சரிங்களா? இன்னொரு பாயிண்ட் என்ன பாத்தீங்கன்னா, x belongs to minus infinity comma a union b comma infinity. இதை எப்படி எழுதுறதுன்னு சொல்லி தரேன் பாருங்க. x அதாவது x equal to minus infinity comma a union, இப்படி போட யூனியன் தானே தெரியல உங்களுக்கு, b comma infinity. அப்படின்னா நம்ம எடுக்க போறது x வந்து minus infinity ல இருந்து a வரைக்கும் எடுக்கணும், அடுத்து b ல இருந்து infinity வரைக்கும் எடுக்கணும். அப்படின்னா இங்க ஓபன் பிராக்கெட் போட ஏ எடுக்க கூடாது, அதே மாதிரி ஓபன் பிராக்கெட் போட பி எடுக்க கூடாது அப்படின்னு அர்த்தம். இது ரியல் நம்பர் சிஸ்டம்ல எப்படி உங்களுக்கு நம்பர் லைன்ல மார்க் பண்ணி காமிச்சுட்டு இது எக்ஸ்பிளைன் பண்ணா, அப்போ உங்களுக்கு இந்த பிராக்கெட்ல எழுதுறது எப்படின்னு புரிஞ்சிடும். அப்ப இந்த பக்கம் மைனஸ் இன்ஃபினிட்டி இருக்கும், இந்த பக்கம் பிளஸ் இன்ஃபினிட்டி இருக்கும் சரிங்களா? அப்ப ஏன்னு ஒரு பாயிண்ட் எடுத்துக்கலாம், இது ஏன்னு ஒரு பாயிண்ட் எடுத்துங்க, இது பின்னு ஒரு பாயிண்ட் எடுத்துங்க. நமக்கு எக்ஸ் எங்க இருக்கணும், மைனஸ் இன்ஃபினிட்ல இருந்து ஏ வரைக்கும் வரணும், ஆனா ஏ நாட் இன்க்ளூடட், ஏ வந்து நாட் இன்க்ளூடட். புரியுதுங்களா உங்களுக்கு? ஏ நாட் இன்க்ளூடட் அப்படின்னு எடுக்கணும். அப்ப ஏ நாட் இன்க்ளூட்னா அப்படியே இந்த லைன் கண்டினியூஸ் லைன் வந்து ஏ நாட் இன்க்ளூட்னா ஏ பிளேஸ்ல ஒரு ஓப்பன் பிராக்கெட் போட்டுக்கணும். அடுத்து ஏ டு பி எதுவுமே இல்லை, அடுத்து பில இருந்து இன்ஃபினிட்டி இருக்கு இல்லையா, பியும் எடுக்கக்கூடாது ஓப்பன் பிராக்கெட். அப்ப வந்து பிக்கு ஒரு ஓப்பன் ரவுண்ட் போட்டுட்டு அப்படியே இப்படி இது இன்ஃபினிட்டி வரைக்கும் போயிடணும். ஸோ இது நம்பர் லைன்ல இப்படி காமிச்சிருக்கும். இது இந்த மாதிரி எக்ஸ்பிரஷனை வேற மாதிரி எப்படி மாத்தலாம்னா, எக்ஸ் பிலாங்ஸ் டு இந்த ரியல் நம்பர் சிஸ்டம் எல்லா நம்பருமே இருக்கு, ஏல இருந்து பி வரைக்கும் இருக்க கூடாது இல்லையா. ரியல் நம்பர் சிஸ்டம்ல இந்த எக்ஸ் வந்து பிலாங்ஸ் டு ஆல் த நம்பர்ஸ் இந்த நம்பர் லைன், பட் ஏ டு பி இஸ் நாட் தேர். அப்ப ஏ டு பி நாட் தேர்னா மைனஸ் போட்டு ஏ கமா பி ரிமூவ் பண்ணிருங்க, ஏல இருந்து பி வரைக்கும் ரிமூவ் பண்ணிருங்க. இங்க ஏவும் ரிமூவ் பண்ணணும், பியும் ரிமூவ் பண்ணணும், மொத்த ரியல் நம்பர்ல இருந்து ஏல இருந்து பி வரைக்கும் ரிமூவ் பண்ணிட்டோம்னா அப்ப இந்த ஷேடட் பார்ட் கிடைச்சிரும். அதுக்கு இப்படி எழுதியிருக்கும், இது கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கிங்க. இப்ப எழுதுனது புரிஞ்சுங்களா? அது சரி. அதே மாதிரி அடுத்த பாயிண்ட் வந்து சொல்ல போறோம் பாருங்க, எக்ஸ் எக்ஸ் பிலாங்ஸ் டு மைனஸ் இன்ஃபினிட்டி காமா ஏ க்ளோஸ்டு பிராக்கெட், இது ஓபன் பிராக்கெட், எப்பவுமே இன்ஃபினிட்டி வந்து வரக்கூடாது. யூனியன் க்ளோஸ்டு பிராக்கெட் பி காமா இன்ஃபினிட்டி. இப்படி இருந்துச்சுன்னா நம்பர் லைன் சிஸ்டம்ல எப்படி ரெப்ரசென்ட் பண்றோம் பாருங்க, எப்படி இருந்தா நம்ம வந்து நல்லா கவனிங்க. இது நம்பர் லைன் சிஸ்டம் இப்படி எடுத்துருவோம், இங்கே மைனஸ் இன்ஃபினிட்ல இருந்து பிளஸ் இன்ஃபினிட்டி, இந்த பாயிண்ட் ஏன்னு எடுத்துக்கிறேன், இந்த பாயிண்ட் பி எடுத்துக்கிறேன். நமக்கு வந்து நல்லா கவனிச்சிங்கன்னா ஏ டு பி, அதாவது நல்லா கவனிக்கணும், ஏ இன் மைனஸ் இன்ஃபினிட்ல இருந்து வரணும், ஏவும் இன்க்ளூட் தானே, அப்போ ஏல சாலிட் ரவுண்ட் போட்டுங்க, அதே மாதிரி பியில சாலிட் ரவுண்ட் போட்டு, ஏன்னா பி இன்க்ளூட் அப்படி இப்படி வரணும், இது வரைக்கும் வரணும் அப்படின்னு எடுத்துக்கணும். இப்போ வந்து எக்ஸ் பிலாங்ஸ் டு ரியல் நம்பர் சிஸ்டம்ல எழுதும் போது எப்படி, ஆர் மைனஸ் ஏல இருந்து பி வரைக்கும், ரியல் நம்பர் சிஸ்டம் மொத்த ரியல் நம்பர் சிஸ்டம்ல ஏல இருந்து பி வரைக்கும் வரக்கூடாதுன்னு அதை மட்டும் தூக்கி விட்டுட்டு தூக்கி விட்டுருங்க. ரியல் நம்பர் சிஸ்டம்ல ஏல இருந்து பில இருக்கிற அதாவது ஏ டு பி இருக்கிற மாதிரி எடுத்து விட்டுருணும். ஆனா எடுத்து விடும் போது ஏவும் பி எடுத்து விடக்கூடாது, ஏன்னா ஏவும் பி நமக்கு வேணும். அப்ப எடுத்து விடும் போது ஏ பி எடுத்து விடக்கூடாது இல்லையா, அது ஓப்பன் பிராக்கெட் போட்டுட்டு ஏல இருந்து பிக்குள்ள இருக்கிற நம்பர்ஸை மட்டும் ரிமூவ் பண்ணணும். இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாம்
புரிஞ்சுக்கிட்டீங்களா? சரிப்பா, நம்ம அடுத்து இப்போ இன்டர்வல்ஸ் உங்களுக்கு புரிஞ்சது, இன்டர்வல்ஸ் எப்படி எல்லாம் ப்ராக்கெட் யூஸ் பண்ணி எழுதணும்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. அடுத்து வந்து இப்போ பார்க்க போறது வந்து நம்ம இன்இக்வாலிட்டிஸ். என்ன பார்க்க போறோம்னா இன்இக்வாலிட்டிஸ், இன்இக்வாலிட்டிஸ், இன்இக்வாலிட்டிஸ் நம்ம பார்க்கறோம். இன்இக்வாலிட்டிஸ்னா உங்களுக்கு தெரியும் த்ரீயும் ஃபோரும் ஈக்குவலா? கிடையாது. அந்த மாதிரி அதாவது லெஃப்ட் சைடு ஆஃப் தி ஈக்குவேஷன் ரைட் சைடு ஆஃப் தி ஈக்குவேஷன் நாட் ஈக்குவலா இருந்துச்சுன்னா அது இன்இக்வாலிட்டிஸ் அப்படின்னு சொல்றோம். லெஃப்ட் சைடு ஆஃப் தி ஈக்குவேஷனும் ரைட் சைடு ஆஃப் தி ஈக்குவேஷனும் நாட் ஈக்குவலா இருந்துச்சுன்னா அது இன்இக்வாலிட்டிஸ்ன்னு சொல்றோம். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ், அதாவது வந்து இன்இக்வாலிட்டிஸ்ல என்னென்ன பாயிண்ட்ஸ் இம்பார்ட்டன்ட்டோ அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் இப்போ நம்ம சொல்ல போறோம். பாருங்க, ஒவ்வொரு பாயிண்டா சொல்றேன். இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், மேக்ஸ்ல நிறைய இடத்துல யூஸ் பண்ண போறோம். பாயிண்ட் நம்பர் ஒன், ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்பர் ஒன் என்ன பாத்தீங்கன்னா ஏ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு பி. ஏ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு பி அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க? அப்படின்னா ஏ வந்து லெஸ் தேன் பியா இருக்கலாம், ஆர் ஏ ஈக்குவல் டு பியா இருக்கலாம். ஏ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு பி என்ன அர்த்தம்பா? ஏ லெஸ் தேன் பியா இருக்கலாம், இல்லைன்னா ஏ ஈக்குவல் டு பியா இருக்கலாம் அப்படின்னு அர்த்தம். அப்படிதானே? சரிப்பா, இப்போ வந்து செகண்ட் பாயிண்ட் பாருங்க. செகண்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா ஏ லெஸ் தேன் பி அப்படி அண்டு பி லெஸ் தேன் சி. ஏ லெஸ் தேன் பி அண்ட் பி லெஸ் தேன் சி, இதுல இருந்து நம்ம என்ன சொல்லிடலாம் சொல்லுங்க? ஏ வந்து பியை விட கம்மியா இருக்கு, பி சிஏ விட கம்மியா இருக்கு, கண்டிப்பா அப்ப ஏ வந்து சிஏ விட கம்மியா தானே இருக்கும். சோ தென் இட் இம்ப்ளைஸ் தட் ஏ மஸ்ட் பி லெஸ் தென் சி அப்படின்னு இருக்கணும். ஏ மஸ்ட் பி லெஸ் தென் சி அப்படின்னு இருக்கணும். புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, இப்போ அடுத்த பாயிண்ட் சொல்றேன் பாருங்க. இப்போ வந்து ஏ லெஸ் தென் பி, தேர்ட் பாயிண்ட், ஏ லெஸ் தென் பி விச் இம்ப்ளைஸ் மைனஸ் ஏ கிரேட்டர் தென் மைனஸ் பி. இது புரியணும் உங்களுக்கு. அதாவது ஒரு ஈக்குவேஷனை மைனஸ் சைன்ல நம்ம மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா வந்து என்ன ஆகும்னா வந்து உங்களுக்கு வந்து அந்த இன்இக்வாலிட்டி சைன் மாறிடும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஏன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். என்ன கொஸ்டின் சொல்ற மாதிரி ஃபோர் ஃபைவ் எடுத்தோம்னா ஃபோர் லெஸ் தென் ஃபைவ் தானே, ஃபோர் லெஸ் தென் ஃபைவ் தானே. அதே மைனஸ் ஃபோர் மைனஸ் ஃபைவ் எடுங்க, மைனஸ் ஃபோர் மைனஸ் ஃபைவ் எடுத்தீங்கன்னா மைனஸ் ஃபோர் மைனஸ் ஃபைவ் எடுத்தா மைனஸ் ஃபோர் தானே கிரேட்டர் தென் மைனஸ் ஃபைவ். அதனால வந்து எப்பயாவது ஒரு ஈக்குவேஷன் வந்து மைனஸ் சைன்ல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா இன்இக்வாலிட்டி சைன் கெட்ஸ் ரிவர்ஸ்டு. இந்த பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். வென் தி எக்ஸ்பிரஷன் வென் தி எக்ஸ்பிரஷன் இஸ் மல்டிப்ளைட் பை தி மைனஸ் சைன் இன்இக்வாலிட்டி சைன் கெட்ஸ் ரிவர்ஸ்டு. இன்இக்வாலிட்டி சைன் கெட்ஸ் ரிவர்ஸ்டு. புரியுதா? இன்இக்வாலிட்டி சைன்ஸ் ரிவர்சஸ் இஃப் போத் சைட்ஸ் ஆஃப் போத் சைட்ஸ் ஆர் மல்டிப்ளைட் பை நெகட்டிவ் நம்பர் அப்படின்னு சொல்லியிருக்கேன். புரிஞ்சுங்களா? நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போறது ஃபோர்த் பாயிண்ட் பார்க்கலாம். பாருங்க ஃபோர்த் பாயிண்ட், ஃபோர்த் பாயிண்ட் என்ன சொல்றாங்க பாருங்க. ஏ லெஸ் தென் பி, ஏ லெஸ் தென் பி அண்ட் சி லெஸ் தென் டி, ஏ லெஸ் தென் பி அண்ட் சி லெஸ் தென் டி அப்படி இருந்துச்சுன்னா விச் இம்ப்ளைஸ் A plus C less than B plus D. A plus C less than B plus D. ஏன்னா ஏ பியை விட கம்மியா இருக்கு, சி பி டி விட கம்மியா இருக்குன்னா அப்ப இந்த லெப்ட் சைடு ஆட் பண்ணா ரைட் சைடு இருக்கிறத விட கம்மியா தானே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை மாத்தி கூட எழுதிக்கலாம், இன்னும் கொஞ்சம் இதை கூட மாத்தி எழுதிக்கலாம். எப்படி எழுதிக்கலாம் பாருங்க, D எந்த பக்கம் கொண்டு வந்துருக்கு? A minus D less than C எந்த பக்கம் கொண்டு போயிருங்க? B minus C அப்படின்னு வருது. இந்த சிம்பிள் பாத்துங்க, லெஸ் தென். புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ இந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு புரியுது. சரி, நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்ப்போம். இப்போ நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து நல்லா கவனிங்கப்போ, நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து கவனிங்க. இஃப் போத் சைட்ஸ் ஆஃப் தி இன்இக்வாலிட்டிஸ் ஆர் மல்டிப்ளைடு ஆர் டிவைடட் பை ஏ பாசிட்டிவ் நம்பர் இன்இக்வாலிட்டி டஸ் நாட் சேஞ்ச். இன்இக்வாலிட்டி டஸ் நாட் சேஞ்ச், அதாவது ஒரு ஏன்னு எடுத்துக்கலாம், இங்கே பின்னு எடுத்துக்கலாம், ஏ லெஸ் தென் பின்னு எடுத்துங்க. இஃப் போத் சைட் ஆஃப் தி ஈக்குவேஷன், இதில் ஒரு சப் டிவிஷன் மாதிரி எடுத்துப்போம். போத் சைடு ஒரு கேல மல்டிப்ளை பண்ணுறேன், கே ஏ லெஸ் தென் கேபி இப்படின்னு வச்சுக்கலாம். அதே மாதிரி கே ஏ கிரேட்டர் தென் கேபின்னு இப்படி இருக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கே வந்து இங்கே பாசிட்டிவ், இஃப் கே வந்து பாசிட்டிவாக இருந்தா, பாசிட்டிவாக இருந்தா அப்போ பாசிட்டிவ் நம்பரில் மல்டிப்ளை பண்ணால் இன்இக்வாலிட்டி சைன் மாறாது. இதே வந்து இங்கே வந்து என்ன சொல்லுங்க, இஃப் இங்கே போட்ட இந்த கண்டிஷனுக்கு, இந்த கண்டிஷன் சொல்லிட்டு இந்த கண்டிஷன் பாருங்க, இஃப் கே இஸ் நெகட்டிவ், நெகட்டிவ்ல மல்டிப்ளை பண்ணால் இன்இக்வாலிட்டி சைன் மாறிடும். அதுதான் அழகாக சொல்லியிருக்கோம் பாருங்க. இஃப் போத் சைட்ஸ் ஆஃப் தி இன்இக்வாலிட்டிஸ் ஆர் மல்டிப்ளைட் ஆர் டிவைடட் பை ஏ பாசிட்டிவ் நம்பர், அதாவது கேன்றது ஒன் பை டூ வரனா டூல டிவைட் பண்ணியிருக்கோம்னு அர்த்தம். K2 ஒன்னா டூல மல்டிப்ளை பண்ணியிருக்கோம் அர்த்தம். இன்இக்வாலிட்டி டஸ் நாட் சேஞ்ச் வென் வி மல்டிப்ளை தி ஈக்குவேஷன் பை பாசிட்டிவ் நம்பர் இன்இக்வாலிட்டி டு நாட் சேஞ்ச், இன்இக்வாலிட்டி சைன் டு நாட் சேஞ்ச். வென் போத் சைட்ஸ் ஆஃப் தி ஈக்குவேஷன்ஸ் ஆர் மல்டிப்ளைட் ஆர் டிவைடட் பை தி நம்பர் நெகட்டிவ் நம்பர், போத் சைட்ஸ் ஆஃப் தி ஈக்குவேஷன் மல்டிப்ளைட் ஆர் டிவைடட் பை தி நெகட்டிவ் நம்பராக பண்ணும்போது இந்த இன்இக்வாலிட்டி சைன் வந்து ரிவர்ஸ் ஆயிரும், இன்இக்வாலிட்டி சைன் கெட்ஸ் ரிவர்ஸ்டு. ஸோ இந்த க்வெஸ்சன் புரிஞ்சு, இதை சிம்பிள் எப்படி எழுதுக்கலாம், இங்கே வேணா கே கிரேட்டர் தேன் ஜீரோன்னு போட்டுக்கலாம், இங்கே கே வந்து லெஸ் தேன் ஜீரோ அப்படின்னு போட்டுக்கிறோம். புரியுதுங்களா உங்களுக்கு? ஓகே, இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே புரிஞ்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் பாயிண்ட்ஸ் இருக்கு, அந்த பாயிண்ட்ஸையும் பார்த்துருவோம் நம்ம. பாருங்க, இப்போ அடுத்து நம்ம பாயிண்ட் பார்க்க போறது, இஃப் ஏ இஸ் கிரேட்டர் தேன் ஜீரோ லெஸ் தேன் பி, ஏ வந்து என்னது கிரேட்டர் தேன் ஜீரோ
less than b அப்படி நமக்கு இருக்குன்னு வெச்சீங்க இப்போ which implies that a power r less than b power r a power r less than b power r if r is less than 0 if r is என்ன வரும் சொல்லுங்க less than 0 இது இது அப்படியே தானே எழுதி இருக்கோம் of if r is greater than 0 அதாவது வந்து ரெண்டு நம்பர் இருக்கு a a b ன்னு ரெண்டு நம்பர் இருக்கு a greater than 0 சொல்றதுனால a உம் b உம் பாசிட்டிவ் நம்பர்ஸ் ஆயிருச்சு பாசிட்டிவ் நம்பரா இருந்தா அது பவர் வந்து பாசிட்டிவ் எடுத்துமன்னா அது பவர் பாசிட்டிவ்னு எடுத்துமன்னா அந்த இன்இக்வாலிட்டி சைன் மாறாது இன்இக்வாலிட்டி சைன் மாறாது இதே பவர் வந்து நெகட்டிவா இருந்துச்சுன்னா இன்இக்வாலிட்டி சைன் மாறிடும் ஏன் பாருங்க a பவர் r greater than b பவர் r if r is less than 0 என்ன ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து சொல்றேன் பாருங்க இப்போ வந்து 5 னு ஒரு நம்பர் எடுத்துங்க 10 னு ஒரு நம்பர் எடுத்துங்க 5 வந்து greater than 0 less than 10 அப்படினு போடுங்க இப்போ வந்து 5 பவர் 2 னு போடலாம் 5 பவர் 2 னு போடிங்கனா less than 10 பவர் 2 னு வரும் ஏன்னா இது 25 இது 100 வந்திருக்கு இதே ஒருவேளை 5 பவர் -2 னு போட்டு பாருங்க less than 10 பவர் -2 போட்டு பாருங்க பவர் வந்து நெகட்டிவ் போட்டு பாருங்க இப்போ என்ன ஆயிருது இது 1/25 னு வந்துரும் இது 1/100 வந்துரும் இல்லையா டினாமினேட்டர் அதிகமா இருந்தா அந்த நம்பர் கம்மி தானே அப்போ இன்இக்வாலிட்டி சைன் இப்படி மாறிடும் அதனால ஈக்குவேஷனுக்கு வந்து பவர் எடுக்கும்போது பவர் வந்து பாசிட்டிவ் பவர்ஸ் எடுத்தோம்னா அந்த இன்இக்வாலிட்டி சைன் மாறாது நெகட்டிவ் பவர் எடுத்தீங்கனா இன்இக்வாலிட்டி சைன் மாறிடும் எப்படி ஒரு ஈக்குவேஷனை நெகட்டிவ் நம்பர்ல மல்டிப்ளை பண்ணா இன்இக்வாலிட்டி சைன் ரிவர்ஸ் ஆயிருதோ அதே மாதிரி ஒரு ஈக்குவேஷனுக்கு வந்து பவர் எடுக்கும்போது பவர் அதாவது ஈக்குவேஷனை ஸ்கொயர் பண்ணுங்க கியூப் பண்ணுங்க அப்படினு சொல்லும்போது அதே மாதிரி ஸ்கொயர் பண்ணுங்கன்னும்போது -2 பவர் எடுங்க அப்படினு சொல்றாங்க நெகட்டிவ் பவர் எடுத்தீங்கனா அப்ப வந்து இன்இக்வாலிட்டி சைன் என்ன ஆயிரும்னா ரிவர்ஸ் ஆயிடும் இன்இக்வாலிட்டி சைன் கெட்ஸ் ரிவர்ஸ்ட் அப்படினு சொல்றோம் புரியுதுங்களா உங்களுக்கு சரி அடுத்த பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் பாருங்க இப்ப பார்க்க போறது இந்த பாயிண்ட்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேக்ஸ்ல நிறைய இடத்துல யூஸ் பண்ணிட்டே இருக்கும் பாருங்க a+1/a is greater than or equal to 2 for a greater than 0 a value greater than 0 அப்படினா a+1/a must be greater than 0 ஈக்குவாலிட்டி அதாவது a greater than 0 இந்த ஈக்குவாலிட்டி வரணும்னா அதாவது இந்த ஈக்குவாலிட்டி சைன் இருக்கலாம் ஈக்குவாலிட்டி சைன் வரணும்னா அப்ப a equal to 1 வரணும் a க்கு 1 போட்டா equal to 2 னு வந்துரும் என்ன சப்ஸ்டிட் பண்ணி பாருங்க எந்த நம்பர்னா சப்ஸ்டிட் பண்ணி பாருங்க a க்கு வந்து greater than or equal to 2 தான் வரும் a equal to 1 னு போடும்போது தான் equal to 2 னு வரும் அப்படினு இருக்கு புரியுதுங்களா இதுல வந்து நம்ம அடுத்த பாயிண்ட் பார்க்க போறோம் நல்லா கவனிங்க அடுத்த பாயிண்ட் a+1/a is less than or equal to -2 for a less than 0 a less than 0 ஈக்குவாலிட்டி எப்போ வரும்னா a க்கு -1 போடணும் சரிங்களா இப்போ a க்கு எந்த வேல்யூனா போட்டு பாருங்க நெகட்டிவ் நம்பர்ல அதாவது a வந்து less than 0 a less than 0 னு போட்டுட்டு a க்கு நெகட்டிவ் நம்பர் எதுனா போட்டு பாருங்க less than -2 தான் வரும் பாருங்க -10 -20 -100 அந்த மாதிரி தான் வரும் புரியுதுங்களா உங்களுக்கு சோ அதனால a வந்து நெகட்டிவா இருந்துச்சுனா a வந்து நெகட்டிவா இருந்துச்சுனா இந்த எக்ஸ்பிரஷன் வந்து less than or equal to -2 இது a வந்து பாசிட்டிவா இருந்துச்சுனா இந்த எக்ஸ்பிரஷன் வந்து greater than or equal to என்ன வரும்னு சொல்லுங்க 2 னு வருது சரிங்களா இன்னும் கொஞ்சம் பாயிண்ட்ஸ் பாப்போம் நம்ம அடுத்த பாயிண்ட் பாருங்க அடுத்த பாயிண்ட் பாத்தீங்கன்னா ஸ்கொயரிங் அண்ட் இன்இக்வாலிட்டி என்ன பண்ண போறோம்னா ஸ்கொயரிங் அண்ட் இன்இக்வாலிட்டி இதுல நல்லா பார்க்கணும் இஃப் a less than b a less than b இப்படி இருக்குன்னு வெச்சீங்க தென் a ஸ்கொயர் less than b ஸ்கொயர் அதாவது இது ஒரு ஈக்குவேஷன் a less than b இருக்கு இது ஸ்கொயர் பண்ணா a ஸ்கொயர் less than b ஸ்கொயர் எப்பவுமே வரும்னு சொல்லிர முடியாது a ஸ்கொயர் less than b ஸ்கொயர் எப்பவுமே வரும்னு சொல்லிர முடியாது ஏனா வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் -5 3 னு ஒன்னு எடுத்துங்க -5 3 னு ஒரு நம்பர் எடுத்தினா -5 less than 3 தான் ஆனா ஸ்கொயர் பண்ணி பாருங்க ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 25 இங்க 9 வந்துருது அப்ப 25 greater than 9 தான வந்துருது புரியுதுங்களா உங்களுக்கு சோ அதனால வந்து a less than b னு சொல்லிட்டா a ஸ்கொயர் less than b ஸ்கொயர் னு சொல்ல முடியாது a ஸ்கொயர் less than b ஸ்கொயர் னு சொல்ல முடியாது புரியுதுங்களா உங்களுக்கு அப்ப வந்து a less than b இருந்து which implies a ஸ்கொயர் less than b ஸ்கொயரா இருக்கணும்னா இட் ஃபாலோஸ் only when absolute values of a is less than absolute value of b absolute value of a is less than absolute values of b absolute value என்னது சைன பார்க்காம சொல்றது இந்த மைனஸ் சைனா பிளஸ் சைனா பார்க்காம சொல்றது absolute value சப்போஸ் பாருங்க இங்க -1 எடுக்கலாம் இங்க 2 னு எடுக்கலாம் -1 less than 2 தான் ஆனா ஸ்கொயர் பண்ணி பாருங்க 1 less than 4 னு தான வருது அப்போ இந்த இந்த மைனஸ் சைனை பார்க்காம அந்த நம்பரை மட்டும் பாருங்க இங்க நம்பரை மட்டும் பார்க்கணும் இந்த நம்பர்ஸ் மட்டும் மைனஸ் சைனா பிளஸ் சைனா பார்க்காம இந்த நம்பர்ஸ் மட்டும் பாக்கும்போது அப்ப அந்த நம்பர்ன்றது அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் a அப்ப அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் a-ன்றது அந்த நம்பர் மட்டும் சைன் பார்க்காம இருக்குது புரியுதுங்களா அந்த மைனஸ் சைன் பார்க்காம சொல்றது அப்சல்யூட் வேல்யூஸ் ஆஃப் a-ன்றது புரியுதுங்களா உங்களுக்கு அப்ப அந்த அப்சல்யூட் வேல்யூஸ் ஆஃப் a less than அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் b-ன்னு இருந்துச்சுன்னா
அப்போ கண்டிப்பா என்ன வந்துடும் சொல்லுங்க உங்களுக்கு, இன்இக்வாலிட்டி சைன் மாறாது. அதுதான் அழகா சொல்லியிருக்கோம். இன்ஃபேக்ட் ஏ லெஸ் தென் பி, ஏ இன்ஃபேக்ட் ஏ லெஸ் தென் பி, விச் இம்ப்ளைஸ் ஏ ஸ்கொயர் லெஸ் தென் பி ஸ்கொயர் ஓன்லி வென் அப்சல்யூட் வேல்யூஸ் ஆஃப் ஏ இஸ் லெஸ் தென் தி அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் பி, ஆர் டிஸ்டன்ஸ் ஆஃப் ஏ ஃப்ரம் ஜீரோ இஸ் லெஸ் தென் தி டிஸ்டன்ஸ் ஆஃப் பி ஃப்ரம் தி ஜீரோ ஆன் ரியல் நம்பர் சிஸ்டம். அதாவது ஒரு ரியல் நம்பர் சிஸ்டம் எடுத்துக்கிறீங்க, ஏன்றது ஒரு நெகட்டிவ் நம்பர் கூட வச்சுங்க, இது மைனஸ் ஃபைவ் கூட வச்சுங்க, இங்கே பி வந்து என்ன பண்ணலாம் ஒரு ஒரு சிக்ஸ்ன்னு எடுத்துங்க, இங்கே ஜீரோன்னு எடுத்தீங்கன்னா அப்போ இந்த லெங்க் என்ன வருது, டிஸ்டன்ஸ் வந்து கம்மியாக இருக்குது, இந்த லெங்க் வந்து அதிகமாக இருக்குது, இந்த லெங்க் அதிகமாக இருக்குது, அப்போ டிஸ்டன்ஸை பார்க்கணும். இப்போ ஏன்றது மைனஸ் ஃபைவ்னு வச்சுக்கலாம், பின்றது சிக்ஸ்ன்னு வச்சுக்கலாம், சரியா? அப்போ ஏ வந்து டிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா ஜீரோலேருந்து பார்க்கும்போது கம்மியாக இருக்குது, ஜீரோலேருந்து இது பார்க்கும்போது அதிகமாக இருக்குது அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சுக்கணும், சரிங்களாப்பா? அது நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்க்க போகிறது லா ஆஃப் ரெசிப்ரோக்கல். லா ஆஃப் ரெசிப்ரோக்கல் இப்போ பார்க்குற பாயிண்ட் வந்து லா ஆஃப் ரெசிப்ரோக்கல். லா ஆஃப் ரெசிப்ரோக்கல் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். சரி, இஃப் போத் சைட்ஸ் ஆஃப் இன்இக்வாலிட்டி ஹாவ் சேம் சைன் வைல் டேக்கிங் இட்ஸ் ரெசிப்ரோக்கல் தி சைன் ஆஃப் இன்இக்வாலிட்டி கெட்ஸ் ரிவர்ஸ்டு. அதாவது ஏன்னு ஒரு நம்பர் எடுங்க, பின்னு ஒரு நம்பர் எடுங்க, இந்த ஏவும் பியும் ரெண்டும் ஒரே சைன் இருந்துச்சுன்னு வச்சுங்க, சேம் சைனாக இருக்கணும், இது பாசிட்டிவ்னா இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ்னா இது நெகட்டிவ், அப்படி இருந்துச்சுன்னா இப்போ ஏ லெஸ் தென் பின்னு வச்சுங்க, அப்போ வந்து என்ன ஆயிரும்னா ஒன் பை ஏ இஸ் லெஸ் தென் ஒன் பை பி, இப்படி தான் வரும். சரி, இன்இக்வாலிட்டி சைன் ரிவர்ஸ் ஆயிரும், இன்இக்வாலிட்டி சைன் ரிவர்ஸ் ஆயிரும், புரியுதுங்களா உங்களுக்கு? எப்படி ரிவர்ஸ் ஆகும்னு சொல்கிறேன் கேட்டீங்க. இப்போ வந்து ஃபைவ் லெஸ் தென் டென், கரெக்டாக ஃபைவ் லெஸ் தென் டென், ரெண்டுமே ரெண்டு பக்கம் சேம் சைனாக இருக்குது, இது ரெசிப்ரோக்கல் எடுங்க, ஒன் பை ஃபைவ் இங்கே ஒன் பை டென். இப்போ டினாமினேட்டர் பெரிய டினாமினேட்டர் அதிகமாக இருந்துச்சுன்னா அது கம்மியான நம்பர் தானே, அப்போ இப்படி இன்இக்வாலிட்டி சைன் மாறிடும், இன்இக்வாலிட்டி சைன் மாறிடும், புரியுதுங்களா? ஆனால் வந்து இது என்ன கண்டிஷனாக இருக்கணும், ஏ அண்ட் பி ஷுட் பி சேம் சைன், ஏ அண்ட் பி சேம் சைனாக இருக்கணும். அதே மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் சொல்லுங்கள், இது புரியுதா? இப்போ வந்து மைனஸ் ஃபைவ் கிரேட்டர் தென் மைனஸ் டென்னு எழுதிக்கலாம், மைனஸ் ஃபைவ் கிரேட்டர் தென் மைனஸ் டென் எழுதிக்கலாம். அப்போ ரெசிப்ரோக்கல் எடுக்கிறது ஒன் பை மைனஸ் ஃபைவ், இங்கே ஒன் பை மைனஸ் டென், மைனஸ் டென்ன்றது சின்ன நம்பர் தானே, இங்கே டினாமினேட்டரில் மைனஸ் டென்ன்றது சின்ன நம்பர், அதனால இது ரெசிப்ரோக்கல் எடுக்கும்போது இன்னிக்குள்ள சைன் ரிவர்ஸ் ஆயிரும், டினாமினேட்டர் கம்மியாக இருந்துச்சுன்னா நியூமரேட்டர் அதிகமாயிரும், இந்த வேல்யூ அதிகமாயிரும். ஸோ இது நல்லா புரிஞ்சுங்க. இஃப் ஏ அண்ட் பி ஆர் சேம் சைன், இஃப் ஏ அண்ட் பி ஆர் சேம் சைன், சேம் சைன், சேம் சைன்னா ப்ளஸ்ஸாக இருந்தால் ப்ளஸ் தான், ஏவும் பி ப்ளஸ்ஸாக இருக்கணும், பி ஏவும் பி ப்ளஸ் இருக்கணும், மைனஸ் இருந்தால் ஏவும் பி மைனஸாக இருக்கணும், அப்படி இருந்துச்சுன்னா ரெசிப்ரோக்கல் எடுக்கும்போது என்ன ஆகும்னா வந்து உங்களுக்கு இன்இக்வாலிட்டி சைன் ரிவர்ஸ் ஆயிரும், இன்இக்வாலிட்டி சைன் ரிவர்ஸ் ஆயிரும். ஒருவேளை ஏ அண்ட் பி ஆர் ஆப்போசிட்னு வச்சுக்கலாம், ஏ அண்ட் பி ஆர் ஆப்போசிட் சைன், ஆப்போசிட் ஆப்போசிட் சைன் அப்படின்னு எடுத்துக்கலாம், ஏ அண்ட் பி ஆர் ஆப்போசிட் சைன் அப்படின்னு எடுத்துருந்தீங்கன்னா எக்ஸாம்பிள் பாருங்க, மைனஸ் த்ரீ லெஸ் தென் டூ தானே வருது, இப்போ ரெசிப்ரோக்கல் எடுத்தீங்கன்னா ஒன் பை மைனஸ் த்ரீ லெஸ் தென் டூ தான் இருக்கும், ஏன்னா இது நெகட்டிவ் நம்பர் தானே, நெகட்டிவ் நம்பர் ஆல்வேஸ் லெஸ் தென் பாசிட்டிவ் நம்பர் தானே, அதனால இப்போ ஏ அண்ட் பி ஆர் ஆப்போசிட் சைனாக இருந்துச்சுன்னா ரெசிப்ரோக்கல் எடுக்கும்போது இன்இக்வாலிட்டி சைன் மாறாது. சரி, இப்போ நல்லா பார்த்துங்க, இன்இக்வாலிட்டி சைன் எப்படின்னு புரியுது இல்லைங்களா உங்களுக்கு? ஸோ அப்போ இஃப் ஏ அண்ட் பி ஆர் ஹேவிங் சேம் சைன் தென் என்ன ஆச்சு, இன்இக்வாலிட்டி சைன் வென் வி ஆர் டேக்கிங் ரெசிப்ரோக்கல் இன்இக்வாலிட்டி சைன் கெட்ஸ் ரிவர்ஸ்டு. இப்போ ஏ அண்ட் பி ஆர் ஆப்போசிட் இன் சைன், இஃப் யூ டேக் ரெசிப்ரோக்கல் தென், சரி இங்கே ரெசிப்ரோக்கல் எடுத்தால் ஒன் பை டூ வரும், அதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன்னா ரெசிப்ரோக்கல் எடுத்தாலும் இது பாசிட்டிவ் இது நெகட்டிவாக தான் இருக்குது, புரியுதுங்களா? சரிப்பா, இப்போ நெக்ஸ்ட்டு லாஸ்ட் ஒரே ஒரு இதே இதில் சப்டிவிஷன் ஒரு பாயிண்ட் சொல்லிடுற பாருங்க. இஃப் நல்லா கவனிக்கணும், இஃப் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ கமா பி, எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ கமா பி, இது க்ளோஸ் ப்ராக்கெட்டில் எழுதிட்டோம், எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ கமா பி க்ளோஸ் ப்ராக்கெட்டில் எழுதியிருக்கோம், க்ளோஸ் இன்டர்வலில் எழுதியிருக்கோம், தென் ஒன் பை எக்ஸ், ஒன் பை எக்ஸ் எழுதுவோம், ஒன் பை எக்ஸ் இஸ் பிலாங்ஸ் டு, ஒன் பை எக்ஸ் பிலாங்ஸ் டு என்ன வரும் சொல்லுங்க, ஒன் பை பி கமா ஒன் பை ஏ, ஒன் பை பி கமா ஒன் பை ஏ, இஃப் ஏ அண்ட் பி ஹவ் சேம் சைன், இஃப் ஏ அண்ட் பி ஆர் சேம் சைன், இஃப் ஏ அண்ட் பி ஆர் சேம் சைன், சேம் சைனாக இருக்கணும், சேம் சைனாக இருக்கணும். இதே வந்து என்ன பண்ண போறோம்னா ஒன் பை எக்ஸ் பிலாங்ஸ் டு, ஒன் பை எக்ஸ் பிலாங்ஸ் டு நல்லா கவனிக்கணும், மைனஸ் இன்ஃபினிட்டி கமா, மைனஸ் இன்ஃபினிட்டி கமா ஒன் பை ஏ யூனியன் ஒன் பை பி கமா இன்ஃபினிட்டி, இஃப் ஏ அண்ட் பி ஆர் ஆப்போசிட் சைன், இஃப் ஏ அண்ட் பி ஆர் ஆப்போசிட் சைன், ஆப்போசிட் சைன், ஆப்போசிட் சைன், இது புரியுதுங்களா?
அதாவது எக்ஸ் பிலாங்ஸ் எக்ஸ் வந்து ஏல இருந்து பி வரைக்கும் எடுக்கிறோம். எக்ஸ் வந்து என்ன பண்றோம் பாருங்க, இப்ப வந்து இப்படி எடுத்துக்கலாமா, எக்ஸ் வந்து இந்த பாயிண்ட்ஸ் இப்ப இது இது வந்து ஏ பின்னு வச்சுக்கலாமா, இந்த பாயிண்ட் ஏ இது பின்னு வச்சுங்க. இப்ப வந்து என்ன பண்ணோம்னா நமக்கு நல்லா கவனிக்கணும், இங்கதான் நீங்க புரிஞ்சுக்கணும். அதாவது இது க்ளோஸ்ட் இன்டர்வல் போட்டுட்டோம், இது க்ளோஸ்ட் இன்டர்வல் போட்டுட்டு இது வந்து ஏல இருந்து பி வரைக்கும் எடுத்திருக்கும், ஏல இருந்து பி வரைக்கும் எடுத்திருக்கும் சரிங்களா. இப்ப இது ரெசிப்ரோக்கல், இது வந்து எக்ஸ் பிலாங்ஸ் டு என்ன பண்ணிருக்கோம், ஏ கமா பி, ஏ கமா பி வரைக்கும் எடுத்திருக்கும். அப்படி தானப்பாது இப்படி எடுத்திருக்கும். இதே ரெசிப்ரோக்கல் எடுத்து என்ன வருது சொல்றாங்க, இது ஏதாவது இந்த பாயிண்ட்ஸ் வராது வேற எங்கேயாவது மாறி இருக்கும், ஒன் பை ஏ டு ஒன் பை பி அப்படியே இருக்கும். ஒன் பை அதாவது ஏன் பிஆர் சேம் சைனா இருக்கும், ஏன் பிஆர் சேம் சைனா இருக்கணும். ஏன் பி சேம் சைனா இருக்குன்னா எய்தர் ஜீரோ வந்து இங்க இருக்கலாம், இல்லைன்னா ஜீரோ வந்து இந்த பக்கம் இருக்கலாம், இந்த பக்கம் இருக்கலாம், ஜீரோ இந்த இந்த பக்கம் இருக்கலாம், இல்லைன்னா இந்த பக்கம் இருக்கலாம். புரியுதுங்களா உங்களுக்கு, இந்த ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், இது நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து கூட சொல்றேன், இது தியரிட்டிக்கலா சொல்லிட்டு எக்ஸாம்பிள் எடுத்து கூட சொல்றேன். எய்தர் எக்ஸ் வந்து ஜீரோ வந்து ஏன் பிஆர் சேம் சைனா இருக்கலாம், ஜீரோ அது நம்பர் லைன்ல ஜீரோ மார்க் வந்து ரைட் சைட் ஆஃப் தி பி இருக்கலாம், இல்லைன்னா நம்பர் லைன்ல ஜீரோ மார்க் வந்து லெஃப்ட் சைட் ஆஃப் தி லெஃப்ட் சைட் ஆஃப் தி ஏன்னு இருக்கலாம். அப்படி இருந்தீங்கன்னா இந்த இந்த ரெசிப்ரோக்கல் ஆஃப் அதாவது ஒன் பை எக்ஸுக்கு, ஒன் பை எக்ஸுக்கு வந்து எப்படி இருக்குன்னா ஒன் பை ஏ கமா ஒன் பை பி தான் இருக்கும். சாரி, ஒன் பை ஏ கமா ஒன் பை பி இல்லை, ஒன் பை பி கமா ஒன் பை ஏ தான் இருக்கும், ஒன் பை பி கமா ஒன் பை ஏ இருக்கும். ஏன் புரிஞ்சதுன்னா உங்களுக்கு, ஏன்னா ஃபைவ் லெஸ் தென் டென்னு எடுங்க, அப்போ இல்லை இது வந்து எக்ஸ் பிலாங்ஸ்னு வச்சுங்க, அப்போ வந்து ரெசிப்ரோக்கல் எடுத்தீங்கன்னா ஒன் பை எக்ஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கும்னா ஒன் பை ஃபைவ் இது ஒன் பை டென்னு போடும்போது இது சிம்பிள் மாதிரி நான் கிரேட்டர் தென் அப்படின்னா ஒன் பை டென்ல இருந்து ஒன் பை ஃபைவ் வரைக்கும் தானே, அதனால ஒன் பை டென் கமா ஒன் பை ஃபைவ் அப்படின்னு எழுதிக்கிறோம் இல்லையா. அதனால தான் ஏ வந்து லெஸ் தென் பி இருக்குன்னா ரெசிப்ரோக்கல் எடுத்தா இங்க என்ன வரணும் சொல்லுப்பா, ரெசிப்ரோக்கல் எடுத்தா என்ன வரணும் சொல்லுங்க, ரெசிப்ரோக்கல் எடுத்தா எங்க இருந்து எங்க வரணும், ஒன் பை பியில இருந்து ஒன் பை ஏ தான் வரணும். இது வந்து ஏன் பிஆர் சேம் சைனா இருந்தா, ஏன் பிஆர் சேம் சைனா இருந்தா, ஒருவேளை ஏன் பிஆர் ஆப்போசிட் சைனா இருந்தா, ஏன் பிஆர் ஆப்போசிட் சைனா இருந்தா இந்த வேல்யூ வரணும், ஏன் பிஆர் ஆப்போசிட் சைனா இருந்தா இந்த மாதிரி வரணும். இது எப்படின்னு சொல்றேன் கேட்டீங்க, இங்கதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா கவனிக்கணும். ஏன் பிஆர் ஆப்போசிட் சைன் அப்படின்னா ஜீரோ வந்து கண்டிப்பா வந்து, ஏன்னா ஏ லெஸ் தென் பின்னு ஒரு கண்டிஷன் கொடுத்துடுறோம், ஏன்னா ஏ டு பின்னா லோயர் நம்பர்ல இருந்து ஹையர் நம்பர் தான் எழுத போறோம், ஏ டு பின்னு எழுதுறோம். இப்போ வந்து ஜீரோ எங்க இருக்கு பாருங்க, ஜீரோ இங்க வச்சுக்கணும், ஏன் பிஆர் ஆப்போசிட் சைன், அப்ப இங்க ஏ இங்க இருக்கும், இங்க பி இங்க இருக்கும், நல்லா கவனிங்க. இங்கதான் நீங்க என்ன புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு, ஏ டு பின்னு எடுக்க போறோம், இதனுடைய ரெசிப்ரோக்கல் தானே எடுக்கணும். எக்ஸ் பிலாங்ஸ் டு என்ன பண்றோம், ஏ கமா பின்னு எடுத்துட்டோம், அப்படிதானே, எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ கமா பின்னு அப்படின்னு எடுத்துட்டோம் சரிங்களா. சரி, இப்ப ரெசிப்ரோக்கல் எடுக்கும்போது ஏல இருந்து பி ஊடால இருக்கிற நம்பர் எடுக்கும்போது ஜீரோன்னு ஒரு நம்பர் வரும் இல்லையா, ஒன் பை ஜீரோ வந்து அன்டிஃபைன்டு தானே, அதனால இந்த எக்ஸ வந்து நம்ம கொஞ்சம் மாத்தி எழுதணும். எப்படி எழுதணும், எக்ஸ வந்து எழுதும் போது ஏ கமா ஜீரோ, ஏ கமா ஜீரோ யூனியன் ஜீரோ கமா பின்னு எடுத்துக்கணும், ஜீரோ கமா பி இப்படின்னு எடுத்துக்கணும், ஏ கமா ஜீரோ யூனியன் ஜீரோ கமா பி எடுத்துக்கணும். ஏன்னா ஜீரோல வந்து ரெசிப்ரோக்கல் எடுத்தா அன்டிஃபைன்டு வருது, அதனால ஜீரோல ஒரு பிரேக் எடுத்துக்கிறோம், ஒரு பிரேக் பண்ணிடுறோம், ஒரு பிரேக் பண்ணிடுறோம் புரியுதுங்களா. இப்போ வந்து என்ன பாருங்க, இது ரெசிப் இப்போ வந்து இங்க வந்து பாருங்க, ஏ டு ஜீரோனா இது சேம் சைன் வந்துருமா, ஏ டு ஜீரோனா சேம் சைன் வந்துருமா, இது புரியுதா, அது கண்டிப்பா இது நெகட்டிவ் தான் வரும், நெகட்டிவ் வந்துச்சுன்னா அப்ப என்ன வந்துடும், இந்த கேஸ்க்கு நம்ம ரெசிப்ரோக்கல் எடுக்கும் போது இது ஒன் பை ஜீரோ வந்து இன்ஃபினிட்டி, ஆனா லெஸ் தென் ஜீரோ தானே இருக்க போறோம் மைனஸ் இன்ஃபினிட்டி கமா இது ஒன் பை ஏ அப்படின்னு நமக்கு வருது, புரியுதுங்களா. இது இது வந்து ஓப்பன் பிராக்கெட்ல வரணும், இது க்ளோஸ் பிராக்கெட் வரணும். அதே மாதிரி இங்க யூனியன் போடும்போது இங்க ஜீரோ வந்து ரெசிப்ரோக்கல் எடுத்தா இன்ஃபினிட்டி ஆயிரும், அப்ப இன்ஃபினிட்டி இது வந்து ஒன் பை பி, இது ஒன் பை பி, இந்த மாதிரி நமக்கு வருது. அப்ப ஏஎன்பிஆர் ஏஎன்பிஆர் இன் ஆப்போசிட் சைன், தென் வென் வி டேக் ரெசிப்ரோக்கல், வென் வி டேக் ரெசிப்ரோக்கல் ஏ, அதாவது எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ டு பி, தென் வென் வி ஆர் டேக்கிங் ரெசிப்ரோக்கல் தென் ஒன் பை எக்ஸ் பிலாங்ஸ் டு மைனஸ் இன்ஃபினிட்டி கமா ஒன் பை ஏ அண்ட் ஒன் பை பி கமா இன்ஃபினிட்டி